Hi everyone, welcome to the Leash channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னியாகுமரி ஸ்டைல்ல அவியல் செய்யறது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இது எங்க ஊர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்னு. எல்லா விசேஷத்துக்கும் இந்த அவியல் வந்து கண்டிப்பா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கத்திரிக்காய், 200 கிராம் பீன்ஸ், 200 கிராம் சேன கிழங்கு, ரெண்டு கேரட், ஒரு மாங்காய், ரெண்டு உருளைக்கிழங்கு, பாதி புடலங்காய், ஒரு வாழைக்காய், और वेलरिकाय, और 250 ग्राम चीनी रेकाय, और मुर्गे का, और आरामोली, तेंगा, नाल चिन्ना उल्ली, और टेबलस्पून जीरा का, और काई पुड़ी अलग करोबिला, और अंजी पच्चम लगा, और टीस्पून मंजल पुड़ी, और आरा कप तायर रेड तकांगा, इधर लाल में, इधर मदरी नीले नीलमा ओरे इधर ओरे साइज़ भी कट पन्ने डर गया है अपना नल्ला आ रखूं ओके वांगे ये अपनी सेलांस लिट्टे पापों मसाला अरचि वोट स्पून जीरक चीन पचमि नाम रोम मैं अरकाम கொஞ்சம் கொர கொரன்னு அரைக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்படி அரைச்சு எடுத்துக்காங்க கொர கொரன்னு தண்ணி ஊத்தாம அரைங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இப்படி கொர கொரன்னு வரும் தண்ணி ஊத்தீங்கனா ரொம்ப நைஸ் ஆயிடும் ஃபர்ஸ்ட் ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்காங்க நான் ஸ்டிக் நான் யூஸ் பண்றதனால தண்ணி வந்து கம்மியா தான் யூஸ் பண்ண நீங்க வேற ஏதாவது பாத்திரம் வச்சிருந்தீங்கனா தண்ணி வந்து ஒரு அரை கப் ஊத்திக்கங்க 2 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் ஊத்தி இருக்கேன் கோகனட் ஆயில் பிடிக்காதவங்க நார்மல் குக்கிங் ஆயில் பண்ணலாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லா காய்கறியும் நல்லா mix ஆகட்டும் எங்க ஒரு சைடுல எல்லாம் எந்த ஃபங்ஷனா இருந்தாலும் அது அவியல் கண்டிப்பா இருக்கும் அவியல் இல்லாம ஒரு ஃபங்ஷன் கூட இருக்காது இதுல இப்போ நான் ஒரு அரை கப் தண்ணி ஊத்துறேன் நான் ना नान स्टिक पड़े कमिया तर ऊत नानू नहीं वे पात्र पड़ता अदार ऊतिका इधर पत् निम्सम वेग वाला काय हाफ कुक वेग वादा अदक मसाल आड पड़े अदक नाम मीति नाम वेग वाला रोम वंदकूड़ा और 5 to 10 मिनट्स और पत् निम्सम वेग वाला इम का हाफ कुक आम मंगा आड पड़ा पचमि अदक नाम या अरचि वजा सेतरल इलाम से ना किंडल ना एल इटम पड़े मारे ना मिक्स पड़ी एड़ा
இப்போ ஒரு 10 நிமிஷம் அத மூடி வச்சிரலாம் தண்ணி எதுமே இருக்க கூடாது நல்ல dry ஆகுற வரைக்கும் நல்ல வேகணும் இப்போ தரந்து பாத்தறலாம் ஓ இப்போ தண்ணி எல்லாமே வத்திடுச்சு இப்போ நம்ம லாஸ்டா தயிர் இதல ஆட் பண்ணிரலாம் தயிர் இல்லாதவங்க லைட்டா புளி கரைசல இதல ஊத்தி mix பண்ணிங்கங்க இப்போ அடுத்து லாஸ்டா இதல நம்ம தாளிச்சு ஊத்த போறோம் என்ன சூடாண்டானோ ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொடிஞ்சதும் கறுப்பிலை போடலாம் इम अवल मिक्स पड़ा इम सवाल स्टेट अवल रेडी आई वो சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்கலாம் ஏனா இதுல எல்லா வெஜிடபிள்மே mix ஆயிருக்கு ரொம்ப ஈஸியா கூட ஈஸியா வேலை முடிஞ்சிரும் இப்போ நம்ம கல்யாண வீட்டு அவியல் ரெடி இப்போ நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல் அவியல் ரெடி கல்யாண வீட்டு அவியல் கூட சொல்லலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் இதுல சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இத கொடுக்கலாம் ऐसा एल वजिटेबल चिंपे वार्तुके ट्राई பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி